கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அவருடைய கஷ்டத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லது செய்யணும்னு நினைச்சுதான் இந்த விஷயத்த தொடங்கினாரு. இவ்வளவு நாள் அதுக்கு விஷயம் விவரங்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதுக்காகவே வாக்கு கொடுத்திருக்காரு அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு. கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது இதுக்கு பின்னாடி இருக்கிற பாதிப்பும் இதுக்கு பின்னாடி இருக்கிற வருத்தமும் இந்த வேதனையும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். வந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும், இப்போ வரலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற பேச்சை விட அவருடைய உடல்நல நலன் நல்லா இருக்கணும். எந்த காரணங்களுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு முடிவு இந்த கடைசி நிமிஷத்துல எடுத்திருக்காரோ அந்த காரணங்கள் எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது நான் வேண்டிக்கிறேன். தேர்தலுக்கான பணிகள் இன்னும் விறுவிறுப்பா தொடரும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நோக்கத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கைகளோ இல்லை நாங்க எடுத்துட்டு இருக்கிற விஷயங்களோ எதுவுமே எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுடைய பணிகள் நல்ல முன்னேறும், நல்ல பலமா தொடரும். இந்த தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகள் இங்கே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு, நல்லபடியா தான் நடக்கும். பாஜக வந்து ரஜினியை வைத்து தமிழகத்தில் கால் ஊன்றி விடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தது, இப்ப வந்து தகுடு பொடியா இருக்குன்னு சொல்லி பல்வேறு அரசியல் கட்சி இன்னைக்கு குற்றம் சாட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது உங்களுக்கு தான் பெரிய இழப்புங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க, இது வரைக்கும் கட்சியில எந்த விதமான ஒரு பங்கு எடுக்காத ஒரு யாரா இருந்தாலும் சரி, அது இன்னொரு கட்சியா இருக்கலாம், இன்னொரு ஒரு தனி நபரா இருக்கலாம், இது வரைக்கும் கட்சிக்குள்ள வந்து கட்சியோட பணிபுரிந்து கட்சிக்கு எந்த விதமான ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு சப்போர்ட் கொடுக்காத ஒருத்தங்களுடைய சப்போர்ட் இப்ப இழந்து போனது மாதிரி நினைச்சு அதனால ஒரு பெரிய பாதிப்பு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது அது அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு. இனி வரக்கூடிய தேர்தலில் நீங்க ஆதரவு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அது இனிமே பார்க்கணும். ஏன்னா இது வந்து தேசிய கட்சி, சில முக்கியமான முடிவுகள் வந்து மத்திய அளவுல தான் எடுக்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் நேத்துக்கு நாங்க எப்படி போராடினோம் இன்னைக்கு காலையில கண் ஒழிச்சு எந்த நோக்கத்துல நாங்க வேலை ஆரம்பிச்சிருக்கோமோ அது அப்படியே தொடரும். எங்க வேலை கண்டியும் எங்க நோக்கத்துக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. எங்களுக்கு வந்து மக்களுடைய நலன் தான் வந்து ஓட்டை பிரிச்சு அதன் மூலியமா அதிமுகவோ பிஜேபி வரக்கூடிய நிலைமை இருந்த சூழ்நிலையில இப்ப வந்து ஒரு ரஜினி பின்வாங்கி இருக்காரு, இதனால திமுக வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. ஒருவேளை அப்படி இல்ல, நீங்க சொல்ற இந்த ஒரு கருத்து வந்து ரெண்டு விதத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா எதனால எது நடக்கும், யாரு வர்றதுனால யாருடைய தலையெடுத்து மாறும் அப்படிங்கறத விட நம்ம கையில எடுத்துட்டு இருக்கிற இந்த வேலையை வந்து நம்ம மனசை வச்சு மனப்பூர்வமா செய்வோம், வெற்றியை நோக்கி நம்ம வந்து செயல்படுவோம். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் மக்களுடைய கையில இருக்கு, நியாயம் பக்கம்தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இத்தனை வருஷம் யார் நல்லது பண்ணிருக்காங்க, யாருடைய ஆளுமையில வந்து அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க, இப்போ ஆளுமை யாரதா இருந்தாலும் தனி தொகுதியில எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயன்பட்டிருக்காங்க, இல்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது மக்களுக்கு தானே தெரியும். தினசரி வாழ்க்கையில அந்த வேதனை அந்த வலி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு மக்கள் தானே ஓட்டு போட வேண்டிய நேரம் வரும்போது அது மனசுல வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நியாயமான ஒரு கட்சிக்கு அவங்களுக்கு முழு மனசோட வேலை செய்யக்கூடிய நேர்மையா வேலை செய்யக்கூடிய கட்சிக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு. சரி, பாரத் மாதா கி.